இதற்கு இணையான ஒரு பதம் இல்லை. எனவே அல்லாஹ் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை. எப்படி அல்லாஹ் வித்தியாசமானவனோ, எப்படி அல்லாஹ்வுக்கு ஈடு இணை இல்லையோ, அதே போல அல்லாஹ் என்ற பதத்திற்கும் ஈடு இணை இல்லை. எனவேதான் அல்லாஹ் என்பது எல்லோருக்கும், எல்லா கடவுளுக்கும் அதை சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏனென்றால் உலகத்துல அல்லாஹ் என்று அரபியில குர்ஆன் அறிமுகம் செய்யக்கூடிய அந்த அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகம் செய்யக்கூடிய அந்த அல்லாஹ் யார், எப்படிப்பட்டவன் என்றால், அரபு நாட்டில பல தெய்வங்களை வணங்கினாலும் வானத்தை படைத்தது, பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அவர்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வை எப்படி ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. அல்லாஹ் என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு அகீதாவுடைய கொள்கையில் விளக்க நூல்களிலே தரப்படுகிற விளக்கம் என்னவென்றால், அனைத்து பரிபூர்ணமான தன்மைகள், அனைத்து புகழுக்குரிய தன்மைகள் அனைத்தையும் ஒருங்கே அமையப்பட்ட ஒருவனுக்கு சொல்லப்படுகிற ஒரு பெயர் சொல், இஸ்முன் லில் ஜாமிஇ அல் முஸ்தஹிக்கி லி ஜமீஇல் மஹாமிதி வலி ஜமீஇல் அஸ்ஸிஃபாத்தில் காமிலா என்று அரபியில் சொல்லுவார்கள். இந்த உலகத்தை ஆக்கும் சக்தி, அழிக்கும் சக்தி படைக்கக்கூடியவன், உலகத்தை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவன், இணை இல்லை, துணை இல்லை, உருவம் இல்லை, இதெல்லாம் அல்லாஹ் பற்றி அறிமுகம் செய்தார்களே, அத்தகைய ஒரு இறைவனுக்கு பெயர் தான் அல்லாஹ். எனவே நாம் கடவுள் அல்லது இறைவன் என்ற ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தைக்கு அதை பத உரையாக, மொழிபெயர்ப்பு உரையாக நாம் எடுத்துக் கொள்கிற பொழுதுதான் அங்கே பல்வேறு வகையான பிழைகள் ஏற்பட்டு விடுகிறது. எனவே அல்லாஹ் சொல்லுவான், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே, ரப்புல் ஆலமீன். இதிலிருந்து என்ன விளங்க வேண்டும் என்றால், யார் எல்லா புகழுக்கும் உரியவனாக இருக்கிறானோ அவன் தான் அல்லாஹ். உலகத்தில எல்லா புகழுக்கும் உரியவன் நானும் அல்ல, நீங்களும் அல்ல, உலகத்தினுடைய எந்த சிருஷ்டியும் அல்ல. எல்லாவற்றுக்கும் மூல கர்த்தாவாக இருக்கக்கூடிய, ஆதியாக இருக்கக்கூடிய, அந்தமாக இருக்கக்கூடிய, உருவம் இல்லாத, அந்த ஈடு இணை இல்லாத அந்த பரம்பொருள், அவனுக்குத்தான் எல்லா புகழும். ஏனென்றால் அவன் இல்லையே இந்த உலகம் எதுவுமே இல்லை. எனவே அல்லாஹ் யார் என்றால், உலகத்தை படைத்தவன் மட்டுமல்ல, படைத்து அவன் விட்டுவிட்டான் என்பது அல்ல, ரப்புல் ஆலமீன் என்று அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான். ரப்புல் ஆலமீன் சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வஸ்துவை படைத்து, படைத்த பிறகு அந்த வஸ்துவை பாதுகாத்து வளர்த்து ஆராய்ச்சி உருவாக்கி அதனுடைய நிறைவு வரைக்கும் கொண்டு செல்லக்கூடியவன் தான் ரப்பு. இந்த உலகத்தில அகில உலகத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன், படைப்பதற்கு மட்டும் அவனுடைய வேலை அதோடு முடித்து விடவில்லை, படைத்த பிறகும் அதற்கு தொடர்ந்து அதை வளர்க்கக்கூடிய பொறுப்பும் அந்த சக்தியும் ஆற்றலும் மிக்க ஒருவன் தான் அல்லாஹ். அதைத்தான் ரப்புல் ஆலமீன். அகில உலகம், வானுலகமாக இருந்தாலும் மண்ணுலகமாக இருந்தாலும், எத்தனை கோள்கள் இருந்தாலும், எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும், எல்லா உலகத்திற்கும் அல்லாஹ் படைப்பவன் மட்டுமல்ல, அதை இயக்கிக் கொண்டிருப்பவன், அணு அணுவாக அதனுடைய அசைவுகளை, அங்கு அசைவுகளை இயக்கிக் கொண்டிருப்பவன் அவன் தான் ரப்புல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அத்தகைய அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும். அத்தகைய அல்லாஹ் அனுப்பியவர் தான் அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாக இருக்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீனாக இருக்கிறார்கள். எப்படி அல்லாஹ் ஆலமீன்களுக்கு ரப்பாக இருக்கிறானோ, ரஹமத்துல் ஆலமீனாக ரசூல் இருக்கிறார்களோ, அந்த அகில உலகத்திற்கும் முழு சமுதாயத்திற்கும் மனித குலம் அனைத்திற்கும் வேதமாக விளக்கமாக இருப்பதுதான் திருமறை குர்ஆன் ஷரீஃபு. இந்த மூன்றும் தான் உலகத்தை ஒன்றிணைக்கும் சக்தி. எனவே இந்த நாளல்ல எந்த நாளும் ஒற்றுமையாக இருப்பதற்கு இந்த ஒற்றுமை அதனுடைய கயிற்றை நாம் பற்றி பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் சொல்லி இந்த கேள்விக்கு நான் நிறைவு செய்வேன். பொதுவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களிடத்துல தாராளமான ஒரு மனசு இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். கொள்கை எடுத்துக்கொள்ளுங்கள், உலகத்தில நபிமார்களாக அனுப்பப்பட்டவர்கள், தீர்க்கதரிசிகளாக அனுப்பப்பட்டவர்கள், அந்த நபிமார்கள்ல எல்லோரையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களையும் வெறுமனே முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும் ஏற்றுக்கொண்டா மட்டும் அவர் முஸ்லீமாக ஆக முடியாது.
ஈசா நபியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மூசா நபியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன்ல 25 நபிமார்கள் பேர் சொல்லப்பட்டிருக்குது, மற்ற நபிமார்கள் பேர் சொல்லப்படல. பேர் சொல்லப்படாத நபி பொதுவாக நாம் நம்ப வேண்டும். உலகத்திலே அல்லாஹ் யாரையெல்லாம் நபியாக அல்லாஹ் அனுப்பினானோ அவர்கள் அத்தனை பேரையும் எல்லா தீர்க்க தரிசிகளையும் நாம் ஒற்றுமையாக யாரையும் விட்டுவிடாமல் நம்புகிற பொழுதுதான் உண்மையில் நாம் முஸ்லீமாக ஆக முடியும். எனவே ஈமான் என்பது, அதனை இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய நம்பிக்கை என்பது யாரையும் விட்டுவிடாமல் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. எனவே இந்த மீலாது விழா, அதிலேயும் இந்த மீலாது விழாவுடைய கருப்பொருள் ஒற்றுமையே நாட்டின் உருமாற்றத்தின் உயிர் நாடி. இந்த நாட்டின் உருமாற்றத்தின் உயிர் நாடி மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய உருமாற்றத்தினுடைய உயிர் நாடியும் ஈமான் தான். அந்த ஈமானை அடிப்படையாக கொண்ட இஸ்லாத்தை இந்த உலகம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கும் எல்லோருக்கும் நல்ல புரிதலை தருவானாக. ஆமீன். ஆமீன்.